அவருக்கும் நிறைவாக இருக்கு. அடியார்க்கெல்லாம் அடியார்களான உங்களுக்கு அடியேன் அன்பு வணக்கங்கள். மொழிகள் பலவற்றுள் தனித்து நின்ற தமிழே, உன் கால் தொட்டி என் பாத வாழ்வு இருக்குகிறேன். என் குருநாதர் மற்றும் பத்திமன்ற அறிஞர்கள் மக்கள் உள்ளிட்ட அதையும் வணங்க முடிகிறேன். எனக்கு முன்னால் பேசிய சங்கீதாமணி எனக்கு முன்னால் பேசிய சங்கீதாமணி அவங்கள மாதிரி யார் பேச முடியும்? அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் தான். ஆமா, அப்படி உண்மை மாதிரியே பேசுவாங்க. ஒரு கோடி ரூபா தர உங்களுக்கு தூக்க வருமானு கேட்கறாங்க. ஏமா, ஒரு கோடி ரூபா கொடுத்தா நீங்க வீட்டுல தூங்குவீங்களாமா? முதல்ல ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கிட்டு அந்த காசு வேணான்னு சொல்றாங்க. ஒரு கோடி ரூபா கொடுத்தா உங்களுக்கு வேணான்னு சொல்றாங்க. கேட்கறேன்னா என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கிட்டு அந்த காசுல புது புடவ புது நகையெல்லாம் போட்டுட்டு பேச வந்துட்டு இந்த பேச்சு உங்களுக்கு பணம் வேணாமா? பிளட் பேங்க்ல நீங்கள் ரத்தம் கொடுக்க முடியுமா, வாங்க முடியுமா? அவங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இப்பெல்லாம் பணம் கொடுத்தா பிளட் பேங்க்ல எல்லா வகை ரத்தமும் கிடைக்குது. கூட சேர்த்து வச்சுட்டாங்க ஐயா. கால மாற்றம் தெரியல, அந்த காலத்திலே இருக்காங்க. நீங்க ஐயா ஒரு பாட்டு பண்றதுக்கு பாட்டு தப்பு பொருள் மாத்தி பாடுறீங்கன்னு சொன்னாங்க. பாடின விதம் வேண்டுமானால் தவறாக இருக்கலாம், ஆனால் பாடிய கருத்து கிடைத்து அந்த பாட்டை எழுதுற பாடலாசிரியர் பணமாகாமல் எழுதினாரு. அவர் பணம் வாங்கிட்டு எழுதுறாரு. வெள்ளம் பாதிப்பு எல்லோருமே வந்தார்கள், உறவினார்கள் உண்மை ஒத்துக்கிறேன். ஒரு நாள் செய்வான், ரெண்டு நாள் செய்வான், மூணு நாள் செய்வான், அதிகபட்சமா ஒரு வாரம். அதுக்கு பிறகு ரோம வளர்க்கிற வேலையே இழந்து போயிருக்கான். அடிக்கடியப்ப வேலை வருது. இல்ல இல்ல, இப்ப சொல்றேன். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு சொன்னாங்க, இத்தனை பேர் கண்மொழிச்சு காத்திருக்காங்களே. ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சாங்க. ஒவ்வொரு நாள் கூட்டு பாருங்க வருவாங்களாக்கும். ஆனா பணம் இருந்தா டெய்லி வருவான். அவர் அதுக்கு முன்னாடி வீட்டு மெர்வின் குமார் சார், அவர் சேனல்ல அண்ணாவும் பேசுறாரு. ஏன் மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு ஆமா, பண்ண திருடி தின்னுட்டு நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. உண்மைதான் சார், பண்ண திருடினதெல்லாம் உண்மைதான், சாப்பிட்டுதான் வந்தேன். ஒரு நாள் பணம் இல்லையா? அந்த குற்றத்துலதான் பணத்தை பண்ண திருடி பண்ணோம். ஆனா ஒவ்வொரு நாளுமே பணம் இல்லைன்னா எதெல்லாம் திருட வேண்டியதுன்னு யோசிச்சு பாருங்க. 11 மணிக்கு சேனல்ல இருந்து வந்தேன், டேவியன் சார் வெளியே படுத்திருந்தாருன்னு கேட்டேன். 11 மணிக்கு இருக்குன்னா இந்த வேலை என்ன வேலை? ஏன்னா சேனல் வந்து சம்பளம் கொடுக்குது, அதனால 11 மணிக்கு வேலை பார்த்துக்கிறோம். நான் வேற என்னமோ நினைச்சேன். யாருக்கும் தெரியாம செஞ்சாலும் அன்பளிப்பு. அவரு 11 மணிக்கு வந்தா தப்பு இல்ல, நீ 11 மணிக்கு வந்தா தப்பு. ஐயா அந்த மாதிரி வர மாட்டேன். நல்ல பையன், உங்களுக்கே தெரியும் உங்களுடைய மாணவன் என்ற முறையில் இந்த மேலை இதை சொல்லி தப்பிச்சு. யாருக்கும் தெரியாம செஞ்சாலும் அன்பளிப்புன்னு அவரு. இந்த அந்த செவத்துல முதல் கல்வெட்டு ஒன்று இருக்கும், அந்த கல்வெட்டுல போய் பாருங்க. பாலமுருகன் சில உபயம் மெர்வின்குமார் மற்றும் குடும்பத்திடம் போட்டிருக்கோம். ஏன் அங்க அப்படி ஒரு கல்வெட்டு வச்சுட்டு இங்க இப்படி ஒரு பேச்சு? வேலைக்கு போகாம வீட்டுல வெட்டி சோறு நின்றுட்டு அதை சமாளிச்ச விதத்தை பாத்தீங்களா? கடைசியா முடிக்கும் போது காய்கறிகளும் அதன் சிறப்புகளும் என்னென்ன அப்படின்னு ஒரு சொற்பொழி தலைப்பு மனமே பணமேங்கிறத மறந்துட்டாரு. அவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மனம் பற்றி பேச நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் மனத்தின் உண்மையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப காலாஜி வரதா சார், நல்ல மனுஷன் ஏன் அந்த பக்கம் போனாலும் தெரியும். போன வருஷம் போன தலைப்பு ஏன் கூட இருக்காது என்னாச்சு? மனிதனின் மனம் ஒரு குறைஞ்சு அதைத்தானே விடியே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.
மாறிவிங்கயா தவறுது காலத்துக்கு தகுந்தாற் போல் மனம் மாறும் பேசும் எல்லாம் செய்யும் ஆனால் பணம் மட்டும்தான் நிலையான மதிப்பை தருமா பணத்தை பத்தி பேச போறீங்க அன்னைக்கரசா உதவி செய்தார் அப்படின்னு சொன்னா செஞ்சா சும்மா செஞ்சாரா இருக்கிறவங்கிட்ட வந்து இல்லாதவங்கிட்ட கொடுத்தா அதுதான் உதவி அவர் சொந்த பணத்தை போட்டு செய்யலாம் புரிஞ்சுக்கணும் சார் இருக்கிறால் பணத்தை தரச்சு கொடுக்க முடியுமா அது அநியாயமா பேசுறதே கல்வி இருந்தாப்பா ஏன் பணத்தை கொடுக்க 500 மட்டும் 1000 மட்டும் கரைச்சி கொடுக்க முடியுமா நம்ம 10 ரூபா மட்டும் தனிப்பட்டு வாங்க முடியலன்னா அப்படிதான் சாரும் ஒண்ணு வேணாம் சார் நிறைய வருது நம்ம ஊர்ல பிறந்த பிள்ளைகள் என்ன கொடுக்குறோம் எட்டு கிராம் நகைக்கு இருக்கிற மரியாதை இன்னைக்கு எண்பது கிலோ மனுஷனுக்கு கிடையாது. கையில் எடுக்காத சங்கம் கவலை எடுத்து சிங்கம்ங்கிறான் என் சிங்கமே பணம் சிங்கி இருக்குது அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மனம் தரும் மல்லிகை கூட நாம் இங்கு பணம் கொடுத்து வாங்க முடியும்னா பணத்தின் அருள்களை இனியாவது புரிந்து கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏடிஎம் மிஷின்களுக்கு முன்னாடியுமே ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் செக்யூரிட்டி இருக்கேன் நினைச்சோம் எந்த வீட்டிலாவது நல்ல மனசுக்கார் இருக்காரு அவருக்கு நான் காவலாக இருக்கிறேன் ஒரு செக்யூரிட்டி ஒரு பயா அப்படின்னா பணத்தோட அருமைகளை புரிஞ்சுக்கோங்கப்பா ஏ ஒருத்தர் கூட உங்க பிள்ளைகளிடம் ராஷ்டிரபதி பவனில் இருந்து அப்துல் கலாம் வெளியே வந்த போது தன்னுடைய இரண்டே சுற்று சட்டனுடைய உடனே எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாரே அவரை போல நீ இருக்கணும்னு ஏன் சொல்றதில்லை உங்களுடைய அத்தை செல்லாம் ஏ வெளிநாட்டுல இருந்த அத்தை பையன் இருக்காங்க ஆனும் அவனை மாதிரி நீ டாலர்கள் சம்பாதிக்கும் அப்பதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும் ஏன் வெளிநாடுகள் இருக்கேன் ஏன்னா அவன் சம்பாதிச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்க முடியும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த இடத்துல கூகுளின் சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவருடைய ஒரு வருடத்துடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா 600 கோடியே 76 கோடி அதை நான் மில்லியன்களில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் 1 மில்லியன் டாலர் எனக்கு தெரிஞ்சு அந்த மனசு சத்தியமா ரொம்ப மனோகமா இருப்பாங்க இதுக்கு மேல அவனுக்கு என்ன நடுவரவர்கள் பணம் 10 செய்யும் என்பது அந்த காலம் பணமே 10 செய்கிறது என்பதுதான் இந்த காலம் என்பதை புரிந்து கொள்ளும் மனம் மனம்னு 4 பேர் எதிர் எதிர் உங்களுக்கு நியாயமா நான் வார்த்தை கேட்கிறேன் எப்போதா இப்போதான் தமிழ்நாட்டில் கூட்டு குடும்பம் குறைந்து எப்போது முதியோர் இனங்கள் அதிகரித்ததோ அப்போ உங்க மாசுதான் எங்கேயா இருக்கும் பணம் என்ற ஒன்றை சொல்றதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேன் நான் இருவன் நமக்கு இருவர் நானே இருவர் நமக்கு இருக்கு இன்னொருவர் அங்க அப்படி இங்கே இருக்குது ஸ்கூல்ல எல்லாம் இப்போ ஒரு டீம் போட்டுருக்கான் தமிழ் பேசுனா ஃபைல் அதுக்கு பயந்துட்டு இங்கிலீஷ் பேசுவோம் நம்ம பேர் நிறைய பேர் இருக்கான் அப்படின்னா உங்களுடைய பணம் எதை ஆட்சி வைப்பதோடு மட்டுமல்ல ஆட்சியும் புரிகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சினிமா படத்துக்கு பேர் தமிழ்ல வச்சா சலுகை கொடுக்குறோம்ல எனக்கு புரியல சினிமா படத்துக்கு தமிழ்ல கைட்டில் வச்சாதான் வரிவிலக்கு என்று வந்த பிறகு இதை சாதனை என்று எப்படி ஏற்றுக்கொள்ளுங்க அடுத்து இப்படியாவது தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நாசி இருந்தா போதாதியா அவங்களுக்கு பணமும் தேவை அப்பக்கப்ப கம்பன் கழகம் அந்த கழகம் இந்த கழகம் சேஞ்ச் போட்டாலும் நான் வாக்க பேசணும் இல்லைன்னா அவரை மதிக்க மாட்டாங்க இப்பதான் அப்பா அம்மா அவங்க பிள்ளைகிட்ட பேசுறதே ஏன்னா ரெண்டு பேருக்குமே வேலைக்கு போடுவீங்க அது போயிட்டு இருந்த பிறகு அவங்க அம்மா சொல்லுங்க நான் தான் மம்மி அப்படின்னா அவன் இருவேன் நான் அப்படின்னா அப்படிங்கிறேன் அம்மாவை பார்த்து ஏ நான் பெற்றவரா அடிக்கடி சொல்லும் நான் மறந்து போடுவேன் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பணம் ஏன் வேலைக்கு போனீங்க ஏன் விளையாட வேலைக்கு போறோம் ஏன்னா வேலைக்கு போனால் தான் சம்பளம் கிடைச்சு சம்பளம் கிடைச்சாதான் சந்தோஷமா இருக்க முடியும் கடன் வாங்கி காலி போகிறவன் மரியாதையாகவும் கடனே இல்லாமல் நடந்து நடந்து போறவனை கேவலமாகவும் பார்க்கிற சமுதாயம் உள்ளவரை இந்த நாடு திருந்தாது இப்ப அந்த தங்கில மேடம் பத்துல வந்தாங்கன்னு வச்சுக்கோ இப்ப வரும்போது கண்டக்டர் வேணுமா டிக்கெட் எடுக்கணுமா அப்படின்னு இவங்க பத்துல ஏறிட்டு இல்லை இல்லை நான் மனமேறி பேச போறேன் எங்கெல்லாம் காசு இல்லாத டிக்கெட் எடுக்க மாட்டேன் நான் கண்டக்டர் என்ன சொல்றதுன்னு யோசிச்சு பாருங்க நீ ஏன் எழுந்தியோ அதை நான் கழுத்து பிடிச்சி இறக்கலாம்
ஏற்று பணம் மாட்டானா சார்? எனக்கு மனம் தேவையில்ல, பணம் தான் தேவை கை கொடுத்து. அங்க 5 ரூபா சிறுமையா கொடுத்த டிக்கெட் இருக்கு. இங்க வந்து என்ன பேச்சு பாத்தீங்களா? அவர் நம்ம பாலாஜி வரலாச்சு பைக்ல வர பைக்ல போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க போய் பெட்ரோல் போடுறாரு வச்சுப்போம். முன்னாடி